ஹாய் ஹலோ ஆல் டிபி டிஃபென்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள டிஃபென்ஸ் தொடர்பான ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தோம்னா அமெரிக்கா மற்றும் சீனா தொடர்பானது. கடந்த சில ஆண்டுகளாகவே சீனாவும் அமெரிக்காவும் மோதல் போக்குல தான் போயிட்டு இருக்காங்க. குறிப்பாக சீன ராணுவம் பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாகவே மேற்கு பசிபிக் பெருங்கடலையும் தெற்கு மற்றும் கிழக்கு சீன கடல் பகுதிகளில் தங்களோட நலன்களை பாதுகாக்கும் நோக்கத்தோட அவங்களோட ராணுவ பயிற்சிகளை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா ரீசன்ட் டேஸ்ல சீனாவோட ராணுவ வட்டாரங்கள்ல இருந்து ஒரு சில அதிர்ச்சியான விஷயங்கள் அப்படிங்கறது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அது என்னன்னா, சீனா தேவைப்பட்டா அமெரிக்கா மேல போர் தொடுப்பாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் அப்படிங்கறது இப்ப மிகப்பெரிய அளவுல பரவிட்டு இருக்கு. சீனா அமெரிக்கா மேல போர் அதிக அளவிலான ஆர்வம் கட்டுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா தைவான் விவகாரத்துல தீவிரமாக தலையிடுவது ஒரு காரணமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம தென் சீன கடல் பகுதியிலும் கொரிய தீபகற்ப பகுதியிலும் அமெரிக்காவோட தலையீடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் தான் ஒரு காரணமாக பார்க்கப்படுது. இந்த விவகாரம் தொடர்பாக சீனாவோட உளவுத்துறை ஒரு மிகப்பெரிய ஆய்வை கடந்த ஜனவரி மாதம் நடத்திருக்காங்க. சீன உளவுத்துறை எந்த காரணத்துக்காக இந்த ஆய்வு நடத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஹைப்பர்சோனிக் வெப்பன்ஸை பயன்படுத்தி முதல்ல தாக்கி அளிக்க வேண்டிய அமெரிக்காவோட இலக்குகளை அடையாளம் கண்டிருக்காங்க. சீன விமானப்படையோட முன்னெச்சரிக்கை பயிற்சி மையத்தின் யூஜின்டோவோ அப்படிங்கிற அதிகாரி தலைமையில இந்த ஆய்வு அப்படிங்கறது நடைபெற்று இருக்கு. இதுல சீனா தாக்குதல் நடத்த அமெரிக்காவில இருக்க எந்தெந்த லொகேஷன் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, முதல் கட்ட தாக்குதல் வந்து எங்க நடத்தலாம்னு பிளான் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கலிபோர்னியா மாநிலத்துல இருக்க யூபா கவுண்டில இருக்க பீலே ஏர்ஃபோர்ஸ் பேஸ் தான் முதல் டார்கெட்டாக வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மேசச்சூசேட்ஸ்ல இருக்க கேப் காட் ஸ்பேஸ் போர்ஸ் ஸ்டேஷனும் அலாஸ்கா மாநிலத்துல இருக்க கிளியர் ஸ்பேஸ் போர்ஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற முக்கியமான தளங்களை தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில பல்வேறு தளங்கள் இருக்க சீனா ஏன் முக்கியமாக இந்த மூன்று தளங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு அமெரிக்காவோட மிகப்பெரிய ரேடார் அமைப்புகள்ல ஒன்னான முன்னெச்சரிக்கை சொல்லப்படுது. இந்த லொகேஷன் மட்டும் இல்லாம இந்த லொகேஷன் மாதிரி வேறு ரேடார் தளங்களும் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு. இதுல இருந்து சைனா முக்கியமாக முதல்ல அமெரிக்காவோட ரேடார் தளங்களை தான் குறி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ரேடார் தளங்களை தாக்கி அழிக்கும் போது அமெரிக்காவோட கண்காணிப்பு திறன் மற்றும் ஏவுகணை இடைமறிப்பு திறன்களையும் கடும் பாதிப்பை ஏற்படுத்தி இவங்களால எதிர்வினை ஆற்றுவதில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும் அப்படிங்கிற இது சீனாக்கு மிகப்பெரிய அளவுல வலு சேர்க்கும் அப்படிங்கறதையும் இந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த அறிக்கையெல்லாம் வச்சு பார்க்கும் போது அமெரிக்கா மற்றும் சீனாக்கு இடையே போர் அப்படிங்கிறது ஏற்பட்டா சீனா எந்த மாதிரியெல்லாம் தற்காத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறதையும், மேலும் அமெரிக்கா மேல எந்த மாதிரியான தாக்குதல்கள் நடத்தலாம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்பவே தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கறது தெரியுது. அடுத்ததாக தேஜஸ் போர் விமானங்களுக்கு நம்ம உள்நாட்டிலே ஜாமர் கருவி அப்படிங்கறது தயாரிக்கப்பட இருக்கு. அட்வான்ஸ்டு செல்ஃப் ப்ரொடக்ஷன் ஜாமர் கருவிகள் அப்படிங்கிறது இந்தியாவிலே முழுக்க முழுக்க டிசைன் பண்ணி இப்ப தயாரிக்கப்பட இருக்கு. இப்போ இந்த ஜாமர் கருவிகள் அப்படிங்கிறது சோதனை ஓட்டத்துல இருக்கு. மேலும் 2024 ஆண்டு துவக்கத்துல இதோட ப்ரொடக்ஷன் அப்படிங்கறது ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. இந்த முக்கியமான ஜாமர் அப்படிங்கிறது தேஜஸ் மார்க் 1 ரக போர் விமானத்துக்கான ஒரு முக்கியமான டெக்னாலஜி அமைப்புகள்ல ஒன்றாக இருக்கு. இந்த ஜாமர் அப்படிங்கிறது கேலியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லப்பட்ட உலோகத்தால செய்யப்பட்டிருக்கு. மேலும் இந்த அமைப்புல ஒரு ஆக்டிவ் பேஸ்ட் அராய் சென்சார், வைட் பேண்ட் டிஜிட்டல் ரிசீவர், அல்ட்ரா வைட் பேண்ட் டிஜிட்டல் ரேடியோ frequency memory மற்றும் ஒரு கூலிங் சிஸ்டமும் இந்த அமைப்புல அடங்கும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி முப்படைகளுக்கும் அக்னிபாத் திட்டத்தை அறிவிக்கும் போது 4 ஆண்டு சேவைக்கு அப்புறமாக ஓய்வு பெறும் வீரர்களுக்கு துணை ராணுவ படைகள்ல 10% இடஒதுக்கீடு அளிக்கப்படும் அப்படிங்கறத தெரிவிச்சிருந்தாங்க. இந்த விஷயத்துல இப்ப முதல் கட்டமாக எல்லை பாதுகாப்பு படையில 10% இடஒதுக்கீடு அப்படிங்கறத அறிவிக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு 3-5 ஆண்டுகள் வரையிலான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்காவோட கடற்படை பிலிப்பைன்ஸ் பக்கத்துல இருக்க குவாம் அப்படிங்கிற ஐலாண்ட்ல தன்னோட ராணுவ தளத்துல எக்ஸசைஸ் சி டிராகன் அப்படிங்கிற பன்னாட்டு நீர்மூழ்கி எதிர்ப்பு பயிற்சிகளை நடத்துவாங்க. இந்த வகையில இந்த ஆண்டுக்கான சி டிராகன் 2023 அப்படிங்கிற பயிற்சிகள் அப்படிங்கிறது கடந்த 15ஆம் தேதி அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. இந்த எக்ஸசைஸ் இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு. இந்த பயிற்சியில அமெரிக்கா கடற்படையோட P-8A மற்றும் இந்திய கடற்படையோட P-8I மற்றும் ஜப்பான் கடற்படையோட P-1 மற்றும் கனடா விமானப்படையோட CP-140 மற்றும் கொரிய கடற்படையோட P-3C ஆகிய விமானங்கள் பங்கு பெற்றிருக்கு. கடந்த 2015ஆம் ஆண்டுல இருந்து இந்த பயிற்சி அப்படிங்கறது நடைபெற்று இருக்கு. இந்த பயிற்சியில பன்னாட்டு படைகள் பல்வேறு வகையான ஒருங்கிணைந்த நீர்மூழ்கி எதிர்ப்பு பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அடுத்ததாக இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ஜப்பான் ஆகிய நாடுகள் பங்கேற்ற லா பெருஸ் அப்படிங்கிற கூட்டு பயிற்சி அப்படிங்கறது நிறைவு பெற்றிருந்தது. இந்த கடற்படை பயிற்சியில HMS டமர் அப்படிங்கிற கடலோர ரோந்து கப்பல் வந்து பங்கு பெற்றிருந்தது. இங்கிலாந்து கடற்படையோட இந்த கப்பல் அப்படிங்கிறது சென்னை துறைமுகத்திற்கு 13 நாள் சுற்றுப்பயணமாக வந்திருக்கு. இந்த HMS டமர் அப்படிங்கிற கடலோர ரோந்து கப்பல் இந்திய கடற்படையோட பல்வேறு கட்ட கூட்டு பயிற்சிகள்ல ஏற்கனவே ஈடுபட்டிருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, வடகொரியா தொடர்பானது.
தான் வடகொரியா இப்ப ரீசெண்டா ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல சோதனை பண்ணியதாக தென்கொரியாவோட கூட்டுப்படை தலைவர் அறிவிச்சிருக்காரு. தென்கொரியாவும் அமெரிக்காவும் கூட்டாக இணைஞ்சு இப்ப ராணுவ பயிற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 11 நாட்கள் இந்த பயிற்சி அப்படிங்கறது நடைபெற்று இருக்கு. ஆனா இந்த பயிற்சிகள் அப்படிங்கறது வடகொரியாவுக்கு எதிரானதாக வடகொரியா அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் இப்ப வடகொரியா அடிக்கடி அவங்களோட ஏவுகணைகளை சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக கடந்த 5 மாதங்கள் இல்லாத அளவுக்கு வடகொரியா அவங்களோட ஏவுகணை சோதனையை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல தான் இப்ப பாலிஸ்டிக் மிசைல வடகொரியா சோதனை செஞ்சிருக்கிறதாக சவுத் கொரியா அறிவிச்சிருக்காங்க. இது பத்தி சவுத் கொரியா தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா, எங்களோட ராணுவம் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல டோங்சாங்ரி அப்படிங்கிற பகுதியில கண்டுபிடிச்சிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இது ஐநா தடைகளை மீறிய ஒரு செயல் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஜப்பானும் இந்த தாக்குதல் பத்தி உறுதிப்படுத்திருக்காங்க. இந்த மாதிரியான பல்வேறு குற்றச்சாட்டுகளால இப்ப கொரிய தீபகற்பத்துல பதற்றமான சூழல் அப்படிங்கறது உருவாகிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, அமெரிக்காக்கு எதிராக சுமார் 800,000 பேர் ராணுவத்துல சேர விரும்புவதாக வடகொரியா அறிவிச்சிருக்காங்க. இந்த தகவலை வடகொரியாவோட அரசு செய்தித்தாளான ரோடாங் சிங் மூன்ல இடம்பெற்றிருக்கு. இந்த டிஃபென்ஸ் செய்திகளை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.